படம் நல்லா த்ரில்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க. அது புதுசாக நடித்த மாதிரியே தெரியல. ஐயோ எக்ஸலண்ட் சரத் சார், ரொம்ப செமையா. அது குறிப்பாக விஜய் கனிஷ்கா வந்து அவருக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆமாம், புது ஹீரோ லவ் ஸ்டோரி தான் எல்லாரும் செலக்ட் பண்ணுவாங்க, அது யூஸ்வல். இவர் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்ட்டு அவங்க அப்பா புரியாத புதன் ஒன்று பண்ணார் முதல் ஆரம்பத்தில். படம் நல்லா இருக்குப்பா. செகண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல மிஸ் ஆயிடுச்சு. செகண்ட் ஆஃப்ல டயலாக்ஸ்லாம் கூட சூப்பர். அந்த ப்ரெடிக்ட் பண்ண முடியல, இந்த கொரோனா பீரியடை வச்சு தான் அவங்க பண்ணியிருக்காங்க ஸ்டோரி அப்படின்றது. குட். அந்த பையனோட பாடி லாங்குவேஜ் வெரி குட், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு, ரொம்ப வெரி குட். அந்த கேரக்டர் வந்து ஃபஸ்ட் ஆஃப்லேருந்தே, ஃபஸ்ட்டு இதுலேருந்தே லாஸ்ட் வரைக்குமே அந்த பாடி லாங்குவேஜ், அவனுடைய டைலாக் டெலிவரி, அந்த அப்பாவியான தனம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் அந்த ரொம்ப அதிகமாக இருந்தது எல்லாமே, ரத்த காட்சிகள் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனாலே ரொம்ப ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப டல்லாக இருந்தது, செகண்ட் ஆஃப் பிக்கப் ஆயிடுச்சு. குட், குட் மூவி. மனித உணர்வு தான், மனிதாபிமானம் இல்லை, அப்படி தானே போயிட்டுருக்குறோம். இவ்வளோ ஒரு பேரிடரை சந்தித்தும் நம்ம வந்து இன்னும் நம்ம யாரும் மாறின மாதிரியே தெரில, இன்க்ளூடிங் மீ. யாரும் நம்ம வந்து நமக்குன்னு வரும்போது தான் நம்ம எதுவுமே யோசிக்கிறோம், யாராவது ஒரு கடவுள் வந்து ஹீரோ வந்து நிற்க மாட்டாரா அப்படின்னு யோசிக்கிறோம். பட் நம்ம திரும்ப வரணும், மனிதமாக திரும்பி எழுந்து வரணும். படம் சூப்பராக இருந்தது. ஆனால் பார்க்க எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி பயமாக இருந்தது. ஆனால் இது இருக்கிறது அது உண்மை தான். உண்மை யார் இப்போ ஒத்துக்கிறாங்க சொல்லுங்கள். எல்லாம் பண்ணுறது எல்லாம் எல்லாம் எல்லா டாக்டரும் அப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் நிறைய இது பண்ணுறாங்க. அதாவது விஜய் கனிஷ்கா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். அவருக்கு வந்து ஃபஸ்ட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி வந்து தெரியாது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் சென்டிமெண்ட் ஃபீல் டைலாக் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு. அவருக்கு ஃபஸ்ட் ஃபிலிம்னு யாருமே சொல்ல முடியாது, நியூவாக வந்து பார்த்திங்கன்னா யாருமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அந்த டைரக்டர்ஸ் அவங்களுக்கும் வந்து ஃபஸ்ட் ஃபிலிம் மாதிரி இல்லை, ஏன்னா வந்து நல்லா ஒர்க் வாங்கியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் வந்து நல்லா ஒர்க் வாங்கியிருக்காங்க, நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்கல்ல. அது டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணணும்னு வந்து ஃபீல் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரெகுலராக வந்து ஒரு லவ் ஸ்கிரிப்ட் அட்டன் பண்ணுவாங்க, அந்த அட்டம்ப்ட் வேண்டாம் அப்படின்னு வந்து ஸ்கிப் பண்ணி இது அட்டம்ப்ட் வந்து இது பெட்டரான ஒரு அட்டம்ப்ட் தான். சரத் சாரோட பர்ஃபார்மன்ஸ் அதாவது நியூட்ரலாக வந்து பக்காவாக ப்ளே பண்ணியிருக்காரு சார். அது எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். அலட்டிக்காமல் அந்த ஃபைட் சீக்வன்ஸில் கூட வந்து அலட்டிக்கவே இல்லை, நியூட்ரலாக பண்ணியிருக்காரு, பட் நீட்டாக பண்ணியிருக்காரு. இல்லை பார்க்கலாங்க, அது தேவையான ஒரு ரத்த காட்சி தான். ஃபேமிலியோடு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அது புரியும் எதற்காக அந்த ரத்தம் வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ அது பேலன்ஸ் ஆகிடும். ஆ நல்லா இருந்துச்சு சார், ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் எதிர்பார்த்து வந்த அளவில் இருந்து. ஆ ஆமாம் சார், நான் கூட என்ன அப்படின்னு பார்த்தேன், லாஸ்ட்டில் இவ்வளோ பெரிய ட்விஸ்ட் இருக்கும் நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆ நான் அவங்களெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ பெரிய படம் இவ்வளோ பெரிய ஆக்டர்லாம் வந்து இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நமக்குன்னு இல்லாமல் எல்லாருக்காக வாழணும், எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் கேட்கணும், அப்படி தான் இருக்கும். அப்படி எனக்கு ஒன்றும் தெரில பெருசாக, மேபி வேறு யாருக்காவது ஏதாவது எதுவும் தெரில சார். படம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு ஒரு ட்விஸ்ட்டுமே அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது, நல்லா இருக்குது. புது ஹீரோ மாதிரி தெரியல, அவங்க நல்லா வந்து ஏற்கனவே நிறைய நடிக்கிற மாதிரி அப்படி நார்மலாக அப்படி இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஈக்குவலாக இருந்துச்சு சாரோட நடிப்பு. நல்ல மெசேஜ் கொண்டு வராங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல மெசேஜ் கொண்டு வராங்க, நல்லாயிருக்கு படம். புது ஹீரோ தான் ஆனால் சூப்பராக நடிச்சிருக்காங்க, புதுசு மாதிரி தெரியல, நல்லா இருந்தது. கடைசியில் கொடுத்த ட்விஸ்ட்டு செமையாக இருந்தது. சரத்குமார் நீங்கள் சொல்லவே தேவையில்ல, போர்த்தொழிலில் ஒரு எப்படி ஒரு ஸ்டிஃபான ஒரு காப்பாக வந்தாரோ அதேமாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. ஜிவிஎம் ஜிவிஎம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் பண்ணியிருக்காரு. அப்புறம் சமுத்திரகனி வந்து அவர் ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காரு, நேச்சுரலாக பண்ணிட்டு போயிருக்காரு. படம் ஃபுல்லாக ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பயங்கர ஃபாஸ்ட்டாக போகுது. இன்டர்மிஷன் வரும்போது நடா அப்பா இப்படி வந்து நிறுத்திட்டிங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. செகண்ட் ஆஃப் என்ன தான் நடக்க போதோன்னு இருக்குது. ஆனால் ரொம்ப ரேசியாக இருந்தது ஸ்க்ரீன் ப்ளே, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. படத்திலே ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மர்னா ஹீரோ தான். ஆமாம், விஜய் கணிஷ்கா அவர் வந்து டெபியூ மூவி மாதிரியே தெரியல. அவர் ஃபுல்லாக வந்து எமோஷ்னல் சீன்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், அடி வாங்குகிற சீனாக இருக்கட்டும், பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து சீரியஸாகவே காலிவுட்டில் ஒரு பெரிய ஆளாக வரலாம், வரத்துக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது அவருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் செகண்ட் ஹாஃபும் உங்களை பெருசாக இம்பேக்ட் பண்ணோம், நிறைய இடத்துல அழுவீங்க, வெளியே வரும்போது ஒரு தாக்கத்தோடு வெளியில் வருவீங்க. ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த தாக்கம் உங்களுக்குள்ளேயே இருக்கும். ஏன் ரத்த காட்சிகள்ன்றதை விட அந்த படத்துக்கு ஏற்ற தேவையான ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் பொருத்திருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் ப்ளேக்கே என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் வேணுமோ அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை தான் இதில் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்பலாம் வந்து ரத்தம்லாம் வரும்னு நினைக்காதீங்க. அது வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து உங்களுக்கு எல்லாமே அதுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபுல்லாகவே வந்து ஃபேமிலி எல்லோரும் வந்து பார்க்கலாம். ஒரு சோஷியலாக ஒரு பயங்கரமான மெசேஜ் இருக்குது.